ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம் டவுன் லெவலில் ஒரு அழகான மாடுலர் கிச்சனை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிச்சனுடைய ஓவரால் வியூ ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த கிச்சனுடைய கலர் காம்பினேஷனே வேறு லெவலில் இருக்குது. இந்த கிச்சனை எல்லோ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஓவரால் வியூ பார்த்துட்டோம். இனி இந்த கிச்சனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இதுதான் இதோடைய பேண்ட்ரி யூனிட். இதில் எல்லா மளிகை பொருட்களையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோடைய டோர்லையும் நம்ம பொருட்களை ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம டோரில் உள்ள ஸ்பேஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நல்லா டாலாக இருக்கிறதுனால அதிகமான பொருட்களை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கிச்சனுடைய சிங்க்கு அழகான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. சிங்க்குக்கு கீழே ஒரு புல் அவுட் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் அண்ட் ஆயில் கேன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு வாட்டர் ப்யூரிஃபையரை வச்சுருக்காங்க. இது கவுண்டர் டாப்க்கு கீழே யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் ப்யூரிஃபையர். சிங்குடைய பெரிய டேப் பக்கத்துலேயே ஒரு சின்ன டேப்பையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் இன்விசிபிள் வாட்டர் ப்யூரிஃபையர். பொதுவாக வாட்டர் ப்யூரிஃபையரை நம்ம செவத்தில் தான் மாட்டி வச்சுருப்போம். ஆனால் இங்கே வெளியே தெரியாதபடி சிங்க்குக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த டேப் மட்டும்தான் வெளியே தெரியும். இதுதான் ஒர்க்கிங் ஏரியா. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் இருக்கிறதுனால அதிகமான ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இனி அடுத்ததை ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே எவ்வளோ ட்ராயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ட்ராயர்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் நம்மளோட ஸ்பூனு கத்தி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். இதில் நிறைய பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன சின்ன மூடிகள் கிண்ணங்கள்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த ட்ராயர்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராயரில் பெரிய பெரிய பிளேட்டுகளெல்லாம் நீட்டாக வச்சுக்கலாம். அடுத்த ட்ராயரில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் நம்ம எல்லா கட்லரிஸையும் போட்டு வச்சுக்கலாம். நிறைய பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளோ ஈஸியாக அதுவாகவே போய் க்ளோஸ் ஆகிடுதுன்னு. நம்ம லைட்டாக புஷ் பண்ணால் போதும். இது அதுக்கு அடுத்த ட்ராயர். இதுலேயும் மூணு பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெரிய ட்ராயர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுடைய வெசல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே இன்னும் மூணு ட்ராயர்ஸ் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்பும் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஷெல்ஃபை பார்த்துடலாம். இந்த மாதிரி ரெண்டு ஓப்பன் ஷெல்ஃபுகள் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேஸை இந்த மாதிரி வெளியே இழுத்துக்கலாம் தேவைப்படும் போது. இதில் வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கார்னர் ஷெல்ஃபை பார்த்துடலாம். கார்னரில் இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்பேஸையும் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதை ஈஸியாக புல் பண்ணி என்ன பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக இந்த மாதிரி உள்ளே தள்ளிடலாம். கீழ் ஷெல்ஃப்லையும் அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து உள்ள ட்ராயரில் குக்கர் வெசல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடாயி, டிஃபன் பாக்ஸ் போல் என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய இந்த பெரிய கேபினெட்டில் இந்த மாதிரி நிறைய கண்டெய்னர்ஸை இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மொத்தம் மூணு ரேக் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமான பொருட்களை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கக்கூடிய ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. சிங்க்குக்கு மேலேயும் சிம்னியுடைய ரெண்டு சைட்லேயுமே கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. நாலு பர்னர் உள்ள ஹாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹாபுக்கு மேலே சிம்னி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டீ கப் அண்ட் மரக்கரண்டிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கிச்சன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
இதே மாதிரி இன்னொரு ஒரு அழகான மாடுலர் கிச்சன் டூரை நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.